ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்கே லஞ்சுக்கு போனோம், என்ன கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் எங்கே பண்ணோன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி May 20th எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. இது எங்களோட 8வது வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரிங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூரில் இதை செலிப்ரேட் பண்ணுறோம் ஃபேமிலியாக. சரி, எங்கேயாவது ஸ்பெஷலாக லஞ்ச் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி யோசிக்கும் போது நம்ம இர்ஃபான் வந்து ரிவ்யூ பண்ண ஹோட்டல் எங்களுக்கு ஞாபகம் வந்துருந்துச்சு. கூத்தூரார் பிரியாணி பீச் ரோடில் இருக்குது. சரி, என்ன தான் அந்த பிரியாணி, எப்படி தான் இருக்குது, நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் ரெடியாகி இப்போ பஸ்ஸில் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஒரு 10:30 ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாப் வந்துட்டு பஸ் பிடிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு 40-50 minutes ஆகும் ட்ராவல் டைமிங்கு. ஸோ அதனால் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 11:00 4:00 வரைக்கும் தாங்க இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஏர்லியாக போயிடணும், பயங்கர க்யூ இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோங்க. இப்போ ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. மிஸ்டர் வடை அப்படின்ற ஒரு கடைக்கு பக்கத்தில் தான் அந்த கூத்தூரார் பிரியாணி ஷாப் இருக்குது. நாங்கள் ஒரு 12:15 ரீச் ஆனோம். அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 15-20 பேர் க்யூவில் நின்னாங்கங்க. ஸோ அந்த க்யூவில் நின்று நம்ம எப்படியாச்சும் டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நிறைய பேர் பார்சல் தாங்க வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட்ஸுன்றதுனால நல்லா க்ரௌட் இருந்துச்சு, பார்சல் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருந்தது க்யூ. பிரியாணி நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி ஒன்று, 2 fish vada இது வாங்கியிருந்தோங்க. பிரியாணி சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்ததுங்க. அந்த கிரேவியில் சாப்பிடும்போது ஒரு எக்கு கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு பிளேட்டில் பிரியாணிக்கும், அதுக்கப்புறம் தால்ச்சா கொடுத்துருந்தாங்க. அப்படியே நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க. நாங்கள் பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினலாக இருந்தது. பிரியாணி அந்த வடை எல்லாம் சேர்த்து $20 தான் வந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்ததுங்க. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ஷாப்பு விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனிவர்சரிக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிஃப்ட் வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஃபெரர் பார்க்கில் இருக்கிற முஸ்தஃபா கோல்டு ஜுவல்லரிக்கு தான் வந்திருந்தோம். அங்கே வந்து நிறைய ரிங் கலெக்ஷன்லாம் பார்த்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, சரின்னு போட்டு பார்த்தோம். சைஸ் கூட செட்டாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதான் பிடிச்சது, சரின்ட்டு அதையே நாங்கள் வாங்கிட்டோங்க. சிங்கப்பூரில் பெர் கிராம் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா $83 இருந்ததுங்க. ஸோ மேக்கிங் சார்ஜும் உண்டு, ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணி பார்த்தாலும் நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு வந்துடுதுங்க. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி தான் அமௌண்ட் வந்துச்சு. இந்த வாங்கின மோதனத்தை எங்கள் ஹஸ்பண்ட் கையில் போட்டு விட்டாங்கங்க. அதை வச்சு ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ணோம் பாருங்கள். ரிங்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி, நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினச்சேங்க. நெக்ஸ்ட் மாலில் ஒரு நியூவாக ஒரு ஷாப் திறந்துருந்தாங்க இந்த ஷாப்பை. ஸோ அவங்களுக்கு ஒரு ஷூஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டேன்றதுனால ஒரு $5 ஆஃபர் கூட போட்டிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ஷூஸ் நல்லா சாஃப்டாக இருந்தது. சரின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ஷூ ட்ரையல் பண்ணாங்க. சரின்ட்டு அது $50 வந்துச்சுங்க. என்னோடய சேவிங்ஸ்லேருந்து நான் அவங்களுக்கு அது ஷூஸ் ப்ரெசென்ட் பண்ணேன். வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கேக் கட்டிங் இல்லைன்னா எப்படிங்க? சரின்ட்டு ஃபைனல் டச்சாக கேக் கட்டிங் பண்ணலான்ட்டு பாரிஸ் பேக்வேட்டுன்ற ஷாப்பில் இந்த பாரிஸ் ரோச்சர் கேக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரெட் கேக்கு. ஸோ அதனால் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோங்க. இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $10.90. அந்த ஷாப்ஸில் நிறைய கேக் வெரைட்டிஸ்லாம் இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சன்செட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தே ஆகணும்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணி இந்த 90s கிட்ஸ் அட்ராசிட்டிஸாக வந்து ஆனிவர்சரி எந்த ஹாரத்துக்கு கொஞ்சம் ஹார்ட்டிங் ஷேப்பில் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஏதோ ஃபோட்டோஸ் ட்ரை பண்ணுறோம், அதெல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோட எங்கள் ஆனிவர்சரி விலாக் எண்ட் ஆகுதுங்க. இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் விலாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மூபீஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.